ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னாக்கா, சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கும் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கும் இடையிலான நேத்தைய போட்டியில் ஒரு சூப்பரான ஒரு மாசான இன்னிங்ஸை வந்து கொடுத்துருப்பார் வாட்சன் அவர்கள். இந்த போட்டி முடிஞ்சிட்ட பிறகு வாட்சன் அவர்கள் வந்து பேட்டி கொடுத்துருக்காரு. அவர் என்ன பேசியிருக்கான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குறிப்பாக வாட்சனை பொறுத்த வரைக்கும் என்ன பேசியிருந்தாருனாக்கா, நம்ம ஆல்ரெடியாக நிறைய விஷயங்கள் பேசணுன்னா தோனியை வந்து புகழ்ச்சியாக பேசியிருந்தார். அதாவது எந்த ஒரு அணியிலுமே வந்து எந்த ஒரு கேப்டனும் இந்த அளவுக்கு ஒரு வாய்ப்புகளை கொடுத்துருப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. கண்டிப்பாக வந்து தோனி அவர்கள் மிகுந்த ஒரு நம்பிக்கை வச்சு எனக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்தாரு. அவர் மட்டும் இல்லாமல் ஸ்டீபன் பிளமிங்கும் அதுக்கு ஆதரவாக இருந்தார். எங்கள் அணியை பொறுத்த வரைக்கும் அனுபவமான ஒரு சூழல் நிறைந்த ஒரு அணி. எப்போ என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும். இந்த விஷயத்த நாங்கள் இப்போ தான் பண்ணணுன்றத தெல்ல தெளிவாக எங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் நேற்றைய போட்டியோடைய ஆட்டம் எனக்கு மனதளவில் மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த சீசன் முழுவதும் எனக்கு மிகப்பெரிய ஒரு கடும் சவாலாக தான் இருந்திருக்கு. இந்த சீசன் அவ்வளோ எளிதாலாம் எனக்கு முடியல. ஆனாலும் கூட மகேந்திர சிங் தோனி எனக்கு கை கொடுத்து இன்னைக்கு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அணியில் வந்து இடம் கொடுத்துட்டு வராரு. இதுதான் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். ஒரு கேப்டனாக நான் தோனியை வந்து வேற லெவலில் பார்க்குறேன். இந்த மாதிரி ஒரு கேப்டன்ஷிப்பை வந்து நான் வேற எந்த இடத்துலையுமே பார்க்கலன்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. குறிப்பாக இதே ஆட்டத்தோடு நாங்கள் அடுத்த போட்டியிலும் வந்து மிக சிறப்பாக யுத்தியை பயன்படுத்தி மும்பைக்கு எதிரான போட்டியில் விளையாடுவோம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு இனியாக ஆட்டத்தை கொடுத்த டூப்ளஸஸுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றியை அவர் தெரிவிச்சிருக்காரு. அவர் முழுக்க முழுக்க சொன்னது, ஒன்று டூப்ளஸஸுக்கு நன்றி, ரெண்டாவது மகேந்திர சிங் தோனிக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி தெரிவிச்சிருக்காரு. உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நீங்கள் ஒரு கேப்டனாக இருந்து ஒரு மனநிலையில் இருந்தீங்கன்னா தொடர்ச்சியாக ஒரு பேட்ஸ்மேன் விளையாடாமல் இருக்கும்போது அவருக்கு வாய்ப்பை நீங்கள் கொடுப்பீங்களா? அதை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தோனியோட கேப்டன்ஷிப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதையும் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.